हेलो फ्रेंड्स इनके नम चल मुट मलाई ग्रेवी एपी पड़ेद पाकल इधर सूपरान सैडिश् चपाती दोस पलोटा एलाकूम और सूपरान सैडिश् इत पड़े मोदी मसा पेस्ट रेडी पड़नों अद्क ना और रेवते इोल कट पड़ी मिक्सि जार सेक अत मूणु पच मिग सेको तं सेक इोल मै अरे அடுத்து பேன்ல ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதல நாம அரைச்சு வெச்ச மசாலா விழுதுகளையும் சேர்த்துக்கலாம். இது போல நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுப்ப மீடியம் फ्लेம்ல வெச்சி வதக்கிக்கோங்க. அடுத்து இதல ஒரு டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இது போல நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது போல நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் இதல 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. எல்லா மசாலாவையும் சேர்த்து இது போல நல்லா வதக்கிக்கோங்க. இதுபோல நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் இதல ஒரு 200 ml பால் சேர்த்துக்கலாம். நான் 4 முட்டை சேக்கிறதுனால 200 ml பால் சேர்த்துக்கறேன். பால் சேர்த்ததுக்கு அப்புறம் இதுபோல நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிரேவியும் பாலும் இதுபோல நல்லா கிளறனதுக்கு அப்புறம் அடுத்து இதல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறனதுக்கு அப்புறம் இதல தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 1/2 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். கிரேவி திக்கா வேணும்னா நீங்க தண்ணி சேர்க்க தேவையில்ல, இல்லனா இது போல ஒரு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பு மீடியம் फ्लेம்ல வெச்சி ஒரு 5 மினிட்ஸ் இத கொதிக்க விடுங்க. கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் இதல நாம வேக வெச்சி கட் பண்ண முட்டையை சேர்த்துக்கோங்க. இதுபோல எல்லா முட்டையும் சேர்த்ததுக்கு அப்புறம் 5 நிமிஷம் சிம்ல வெச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எல்லா முட்டையுமே திருப்பி போட்டுக்கோங்க. எல்லா முட்டையுமே இதுபோல நல்லா திருப்பி போட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் சிம்ல வெச்சுக்கோங்க. இதுபோல நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் கடைசியா கட் பண்ணி வெச்ச கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட சூப்பரான முட்டை மலாய் கிரேவி ரெடி. நான் இன்னைக்கு இந்த முட்டை கிரேவியை சுட சுட சப்பாத்தியோட என்ஜாய் பண்ண போறேன். நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.